அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டிடிவி தினகரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அமமுகவிற்கு ஏன் குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் விளக்க முடியுமா என்று உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம், தனிநபர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பொது சின்னம் ஒதுக்கப்படுகிறது என்றும், இந்த இரண்டு வகையிலும் அமமுக வராததால் குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்தல் ஆணையத்தின் பதிலால் அதிருப்தியடைந்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் கோரிய வழக்கில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.